தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 7200 வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கின்றன. தமிழகத்தில் இந்த வழக்குகளின் எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவில் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் ஆர்டிஐ மூலமாக அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அபிநயா, விவரங்களை பதிவு செய்யலாம். நன்றி பாலா. போக்சோ, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், 2012 ஆண்டுல கொண்டு வரப்பட்ட மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சட்டத்துல முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, சிறார்களுக்கு எதிரான எந்த விதமான குற்றங்களும் விடுபட்டுவிடக்கூடாது, அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் கொண்டு வரப்பட்டது. தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கம் மட்டுமல்லாமல் விரைவாக அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கும் இந்த சட்டம் என்பது வழிவகுக்கிறது. அந்த விரைவு என்பதை கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை கேள்வி எழுப்பும் விதமாகத்தான் இந்த புள்ளி விவரங்கள் அமைகின்றன. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக 2015 ஆண்டுல மட்டும் எவ்வளவு புகார்கள் வந்திருக்கு இந்த போக்சோ சட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா 1544. ஆனா இதுல தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கை வந்து 104. இந்த இரண்டு எண்ணிக்கைக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த வருஷத்துல 2015 வரைக்கும் 1516 வழக்குகள் நிலுவையில இருக்கு. அடுத்ததா 2016 ஆண்டோட புள்ளி விவரங்களை பார்த்தோம்னா 1583 புகார்கள் வந்திருக்கு. 199 புகார்கள்ல தான் தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. நிலுவையில 2711 வழக்குகள் இருக்கு. 2017 ஆண்டை பொறுத்த வரைக்கும் மொத்த புகார்கள் 1587, குற்றம் நிரூபிக்கப்பட்டவை 154, நிலுவையில் இருக்கிறது 3547. அடுத்ததாக 2018 ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்த புகார்களோட எண்ணிக்கை 2039. ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் பார்த்தா 275, முந்தைய ஆண்டை விட சற்று அதிகரிச்சிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் 4531 அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக 2019 பார்த்தோம்னா 2396 புகார்கள் வந்திருக்கு. 286 வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. நிலுவையில் 5599 வழக்குகள் இருக்கு. அடுத்ததாக 2020 கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புகார்கள் 3090 அதிகரிச்சிருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் 176, நிலுவையில் 7293. இந்த ஒப்பீடு நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்றத இந்த கிராஃபிக்ஸ் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 2015 1500 2711 அதிகரித்து 3547 ஆகி 4531 அதிகரித்து, அதுக்கப்புறம் 2019 5599 அதிகரித்து, 2020 7000 தாண்டி இருக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கடும் குற்றங்களுக்கான அந்த தண்டனையோ அல்லது வழக்கு விசாரணையோ 2 மாதங்களுக்குள்ளே முடிக்கப்படணும், மற்ற குற்றங்கள் வந்து 6 மாதங்களுக்குள்ளே அந்த விசாரணை முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அதிகபட்ச வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம்னா மதுரையில் தான் அதிகமாக இருக்குது. 489 வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது 2020 வரைக்கும். இது வந்து மதுரை, மதுரை சிட்டி அப்படின்னு இரண்டு விதமாக கொடுக்குறாங்க. ரெண்டத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா இந்த எண்ணிக்கை வருது. சென்னையில் 479, சேலமில் 457, தூத்துக்குடியில் 332, திருவண்ணாமலையில் 320 வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கு. ஸோ இப்படி இந்த புள்ளி விவரங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சட்டம் விரைவாக தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும், விசாரணை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் வழிவகுத்தாலும் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த ஆர்டிஐ மனுவை சமர்ப்பித்த பிரபாகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். பிரபாகர், இப்போ இவ்வளவு ஆண்டுகளாக போக்சோ வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மேம், இப்ப காரணம் என்ன, இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு மேம். சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லயும் போக்ஸ்கோக்கென்று குறிப்பிட்ட வழக்குகளுக்கு இந்த வழக்குகளை மட்டும் பதிவு செய்து விசாரணை செய்து விரைவான நீதி வழங்குவதற்காக வேண்டிய தனி சிறப்பு நீதிமன்றங்களை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்தணும் அப்படின்றதான் மேம் இதுல தெரிய வருது. இப்போ இதுல முக்கியமா 2019 2020 முந்தைய ஆண்டுகளை விட வந்த புகார்களும் அதிகமாயிருக்கு, நிலுவையில் இருக்கிற வழக்குகளும் அதிகமாயிருக்கு. 2019 2020 குறிப்பா கொரோனா காலகட்டத்துல குழந்தைகள் சிறார்கள் வெளியில போகல, பள்ளிக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ பெரிய அளவுல போகல. ஆனா அந்த காலகட்டத்திலயும் அதிகமான புகார்கள் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணமா, ஒரு செயற்பாட்டாளரா நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க?
மேம் இப்ப என்னன்னா கொரோனா காலகட்டத்துல குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்றத விட மேம் இங்க இந்த சம்பவங்கள்ல பாதிக்கப்படுறது ஒண்ணு குழந்தைகள் பள்ளிக்கு போகிற இடங்கள்ல குறிப்பா உறவினர்களால அதிகமா பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகிறதுதான் மேம் அதிகமா இருக்கு அந்த இடத்துல இருந்துதான் இந்த விஷயம் வந்து இன்னொன்னு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து புகார் கொடுக்க தயங்கி இருந்த சூழல்ல இப்ப வந்து இந்த புகாரை வந்து மக்கள் வந்து வெளிப்படையா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒண்ணு அபியூஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு மேம் நடக்காமலாம் இல்ல எல்லா இடங்களையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து இப்ப வந்து புகாரை வந்து வெளிப்படையாக சொல்லி மக்கள் காவல் நிலையத்துக்கு போய் பதிவு செய்யக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு இருக்கு மேம் கொரோனா காலகட்டத்துல குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க மேம் அதுதான் இந்த ஆர்டிஎம் மூலம் நமக்கு தெரிய வருது அதான் மேம் தெரிய வருது இந்த தகவல் இல்ல இல்ல இன்னொரு விஷயம் நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்படணும் போக்சோக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை சொன்னீங்க இப்ப காவல்துறை தரப்புல இருந்து இந்த விசாரணை என்பது விரைவாக கையாளப்படுதா மேம் காவல்துறை தரப்புல இது வந்து உடனடியா புகாரை வழக்கு பதிவு செய்திருக்காங்க மேம் ஆனா அந்த ஆவணங்களை திரட்டி நீதிமன்றத்திற்கு தேவையான முழு ஆவணங்களையும் கொடுப்பதில் பெரிய சிரமம் இருக்குது மேம் அந்த இடம்தான் உங்களுக்கு வந்து கன்விக்ட் ஆகணும் இந்த ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா பெண்டிங் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு என்னன்னா நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்காட்ட கூட அதை ட்ரையலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க மேம் முழுமையா எடுக்கிற அந்த ஒரு விஷயத்தினால காவல்துறை தரப்புல இந்த வழக்குக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முறையாக விசாரித்து அனைத்தையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் மேம் இந்த விரைவான நீதி வந்து குழந்தைங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் இந்த ஆர்டிஐ மனு சார்ந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் தற்போது இது சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி திரு பிரபாகர் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமிகு தீபா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் இப்போ போக்சோ வழக்குகள் 7000 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில இருந்துகிட்டே இருக்கு 6 மாதங்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அதையும் மீறி இவ்வளவு ஆண்டுகள் நிலுவையில இருக்கிறதுக்கு என்ன காரணம் எது சரி செய்யப்படணும்னு நினைக்கிறீங்க இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா இந்த போக்சோக்கு அகெயின்ஸ்டா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பெண் சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமைக்காக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து எந்த இடத்துல முக்கியமா பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு கிரைம் நடந்து அதை வந்து கோர்ட்டுக்கு போய் ட்ரையல் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்றாங்க அங்க இருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரையலுக்கு போகுது ஆனா எஃப்ஐஆர் டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த டிலே வந்து இட் இஸ் ஹியூமாங்கஸ் ஏன்னா வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுல வந்து ஒவ்வொரு கேஸும் நிலுவையில் இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி ஒரு கேஸ் எடுத்துக்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க ஆனா சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்றது இல்லையே அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போறதுக்கு உண்டான காலதாமதம் தான் ஒவ்வொரு கேஸ்லயும் அக்யூமுலேட் ஆகி இன்னைக்கு அது 7000 கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது காரணம் எதனால இந்த 7000 கேஸ் வரைக்கும் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனிங் மயிலா கோர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயுமே வந்து ஃபங்க்ஷனிங் மயிலா கோர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த மயிலா கோர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2017 நாங்க வந்து டெல்லியில வந்து லா மினிஸ்டருக்கு பெட்டிஷன் கொடுத்து அவர் வந்து இமீடியட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து ஆர்டர் போட்டாரு எல்லா ஸ்டேட்டுக்குமே ஆர்டர் போட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மயிலா கோர்ட்ஸ் வந்து ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஸ்டாஃப்டோட லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸோட எத்தனை பேர் அங்க வந்து ஒரு கேஸ் எடுத்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டில் இஸ் எ க்வெஸ்சன் மார்க் அதனால நம்பர் ஆஃப் மயிலா கோர்ட்ஸ் ஹஸ் டு பி டிலேட் சார்ஜ் ஷீட் ஹஸ் டு பி ஃபைல்டு இன் அ ப்ராப்பர் டைம் ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம்குள்ளார இந்த கேஸ் ஷீட்டை முடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுன்ற ஒரு நார்ம்ஸே இல்லைல்ல அப்படி இருக்கும்போது பெண்டிங் ஜாஸ்தியா தான் ஆகும் இன்னொன்னு இந்த போக்சோ பற்றிய அறிதல் அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசா இல்லாத நிலையிலயுமே கூட 7000 மேற்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டு புகார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதை விட அதிகமா இருக்கும் இவ்வளவு வழக்குகள் இருக்கு வெளியில வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இவ்வளவு வழக்குகள் பெண்டிங்ல இருக்குன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடாதா அதாவது வந்து பெண்டிங் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் வந்து ஒரு லீகலா இருக்கக்கூடிய ஒரு பெண்டிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் மக்களுக்கு இருக்க அவேர்னஸ்க்கும் சம்பந்தம் இல்லை ஏன் அப்படின்னா இப்ப வந்து 7000 பெண்டிங் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது ஒருத்தவங்களுக்கு அநீதி நடந்துச்சுன்னா அவங்க போய் அதை சொல்றாங்க அதை அவங்க கேஸா எடுக்கிறாங்க 7001 அந்த கேஸ் ஃபைல் ஆகுது அதுக்கப்புறம் சொல்லி கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்ல வந்து ஒரு 2-3 வருஷம் இழுத்தடிச்சு ஒரு தீர்ப்பை வழங்குறதுக்குள்ளார அந்த குழந்தையே ஒரு 5 வருஷம் கடந்து போயிடுது
அந்த நடந்த சம்பவத்துக்கு ஒரு 5 வருஷம் கடந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் அது ஒரு தீர்ப்பு கொடுத்து அதுல வந்து எந்த விதமான யூஸ்மே இல்லையே. நீங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து ஒரு அடுத்து அந்த தப்பு பண்றவனுக்கு ஒரு பயம் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பெல்லாம் இது வரைக்கும் பெருசா வழங்கப்படலையே. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு தீபா. போக்சோ வழக்குகள் என்பது சிறார்களுக்கு எதிரான கடும் குற்றங்கள் மட்டுமல்லாமல் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துபவர்களை கூட தண்டிக்கக்கூடிய விஷயங்களாக வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று சட்டம் சொன்னாலும் நடைமுறையில் அப்படி இல்லை என்பதையே இந்த புள்ளி விவரங்களும் உணர்த்துகின்றன. விருந்தினர்களுடைய அந்த கருத்துக்களும் அதைத்தான் உணர்த்துகின்றன. இதனை சரி செய்வதற்கான வழிமுறைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த செய்தி மூலமாக வலியுறுத்துகிறோம். பாலா, இனி உங்களிடம். நன்றி அபிநயா, விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளீர்கள்.